ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஸ்குடி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயின் அப்படின்னா என்னென்னு சொல்லிடுறேன். ஸோ கோல்டு காயின் அப்படிங்கிறது வந்து தங்க நாணயம். ஸோ தங்க காசாக நம்ம வாங்குறது தான். ஸோ தங்க காசு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 22 கேரட் அண்ட் 24 கேரட் அப்படின்னு வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் 22 கேரட் அப்படின்னு வாங்கினீங்கன்னா ஸோ உங்களுக்கு அதை வந்து சேல்ஸ் பண்ணும்போது சாரி அடகு ஏதாவது வைக்கணும்னு நினச்சிங்கன்னா வைக்க முடியாது. சப்போஸ் நீங்கள் 24 கேரட்டாக வாங்கினீங்கன்னா அடகு ஏதாவது வைக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதை விட பெரிய செலவாக பெரிய ஒரு இடம் வாங்குறதுக்கு அப்புறம் ஒரு வீடு வாங்குறது அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து காயினாக வாங்கி நிறைய காயின் சேர்த்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கொடுத்துட்டு ஒரு பல்க் அமௌண்ட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் காயின் வாங்கி வச்சோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ காயின் வாங்குறதும் நகை வாங்குறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, நீங்கள் நகைன்னு வாங்கும்போது ஒரு சின்ன நகை வாங்குறீங்க அப்படின்னா கூட அதுக்கு வந்து சின்ன நகைக்கு கூட நம்மளுக்கு வந்து சாரி கிராம் வந்து கம்மியாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அதில் வந்து வேஸ்டேஜ் அப்புறம் மேக்கிங் சார்ஜ் அதெல்லாம் வரும், அது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுவே நம்ம தங்க நாணயமாக வாங்கும்போது சின்னதாக கொஞ்சமாக கிராமில் வாங்குகிறோம் அப்படின்னா 1 கிராம் 2 கிராம் அந்த மாதிரி வாங்கும்போது நம்மளுக்கு செய்கூலி சேதாரம்ங்கிற அமௌண்ட் வந்து கம்மியாக வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செய்கூலி மட்டும்தான் போடுவாங்க காயினுக்கு, ப்ளஸ் ஜிஎஸ்டி போடுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் வந்து கம்மியாகும். நமக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு குறைவான காசு தான் சேமிக்க முடியுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குறைவான காசுலேயும் தங்க நாணயமாக நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இதே தங்க நகையாக வாங்கும்போது கொஞ்சம் காசு அதிகமாக தேவைப்படும். அதனால தான் நம்ம வந்து காயினாக வாங்கி சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ தங்க நாணயத்தில் வந்து ஃபஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பெரிய நகை வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சின்ன சேமிப்பு தான் இந்த காயின். ஸோ சின்ன சின்னதாக காயின் வாங்கி மாதத்துக்கு ஒரு காயின் வாங்கி சேவ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய சம்பளத்தை பொறுத்து உங்களால் எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சேவ் பண்ணி நீங்கள் ஒரு சின்ன சின்ன காயினாக வாங்கி வச்சிங்க. ஒரு மாதத்துக்கு 1/2 கிராம் காயின் கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம். அந்த மாதிரி வாங்கி சேவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களால் ஒரு பெரிய நகை வாங்க முடியும். ஸோ அதுக்கு தான் இது வந்து ஒரு சின்ன சேமிப்பு மாதிரி வச்சுக்கலாம், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ மாதம் மாதம் ஒரு காயினாக வாங்கிட்டே வர்றீங்க அப்படின்னா ஒரு 3 பவுன் கிட்ட காயின் சேர்ந்ததும் அந்த காயின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கொண்டு போய் கொடுத்துட்டு ஒரு 3 பவுனில் நகையாக செஞ்சு வாங்கிக்கலாம். அப்போம்போது நம்ம என்ன கொடுக்கணும்னா செய்கூலி சேதாரத்துக்கான அமௌண்ட் மட்டும் கொடுத்துட்டு நம்ம காயின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கொடுத்து நம்ம வந்து நகையாக வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இடம் வாங்குறீங்க இல்லை ஒரு நிலம் வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் சொல்லிடுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்றப்ப அந்த இடம் வாங்குறதுக்கான அமௌண்ட்டு நீங்கள் காயினை கொடுத்து நிறைய காயின் வந்து சேர்த்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த காயினை கொடுத்து அந்த அமௌண்ட் வந்து அப்போயே பல்காக உங்களுக்கு கிடச்சிரும். அந்த அமௌண்ட் வச்சு அந்த நேரத்தில் நீங்கள் நிலம் வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் காயின் சேவ் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுக்கு காசு ரெடி பண்ணணும் அப்படின்றப்ப நீங்கள் காயின் இருந்ததுன்னா காயினை சேல்ஸ் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை எடுத்து அப்படியே நீங்கள் வீடு கட்டிக்கலாம். ஸோ நிறைய காயின் வந்து இப்போ இருந்தே சின்ன சின்னதாக வாங்கி சேர்த்து வச்சோம் அப்படின்னா அது அப்போவே சேல்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பல்க் அமௌண்ட்டு கிடைக்கும். அது கண்டிப்பாக இந்த மாதிரி வீடு கட்டுறது நிலம் வாங்குறது இந்த மாதிரி பெரிய செலவுகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட மேல் படிப்பு படிக்கிறதுக்கும் நம்ம வந்து காயினாக சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைமில் அதை வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய அமௌண்ட் போட்டு தான் பண்ணணும் அப்படின்னீங்கனால கூட அதுக்கு கூட ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு பெரிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து தங்க நாணயம் இருக்குது அப்படின்னா அதை சேல்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அமௌண்ட் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா செகண்டு தங்க நகையை பற்றி பார்க்கலாம். ஸோ தங்க நகை இருக்குது, நம்ம அது எதுக்காக சேவ் பண்ணுவோம், மோஸ்ட்லி நம்ம மேரேஜுக்காக பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களோட மேரேஜுக்காக நம்ம வந்து சேவ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து கோல்டு நகை வந்து போடணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்கும், அவங்களோட ஆசை. ஸோ அதுக்குமே வந்து போடுவாங்க, அதனால் வந்து வாங்குவாங்க. ஜுவல்லரி வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே பித்தளையே போட்டுட்ருக்காமல் ஸோ நம்ம வந்து கோல்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வந்து ஒரு மெச்சூரிட்டி வரும்போது நம்மளுக்கு தோணும் இல்லையா. ஸோ அப்போம்போது கேர்ள்ஸ் வந்து அவங்க தங்க நகையாக வாங்கி போட்டுக்குவாங்க. ஸோ அது வந்து விருப்பம்தான். ஸோ தங்க நகையாக வாங்கணும்னா பொண்ணுங்க மேரேஜுக்கும் வாங்குவோம், இல்லை நம்மளுக்குமே நம்ம வந்து நகை வாங்கி போட்டுக்குவோம். ஸோ கேர்ள்ஸுக்கு வந்து அது கேர்ள்ஸோ பாய்ஸோ யாராக இருந்தாலுமே நம்ம வந்து நகை வாங்கணுன்றது நம்மளுடைய விருப்பம். ஸோ நம்மளுடைய தேவைகளுக்கு ஒரு அவசரத்துக்கு ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு நகையாக வாங்கணும் அப்படின்னா டக்குன்னு போய் ஒரு அடகு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு அவசரத்துக்கு அது ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தங்க நகையாக வாங்கி வச்சுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி தங்க நகை வந்து நம்மளுக்கு உதவும். தங்க நகைன்னு வரும்போது நம்ம அதை விற்றோம் அப்படின்னா நம்மளுக்கு கம்மியான காசு தான் கிடைக்கும், ரொம்ப காசு அந்த மாதிரி கிடைக்காது. நம்ம ஏதாவது அவசரத்துக்கு அடகு வச்சுட்டு திரும்ப மீட்டுக்கலாம் அப்படின்னா நம்ம அடகு வைக்கிறதுக்கு தங்க காசு எடுத்துகிட்டு போக மாட்டோம், தங்க நகை இருந்தால் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ தங்க நகை அவசரத்துக்கு உதவும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சேமிக்கலாம் அப்படின்னா, கோல்டு காயின் எப்படி சேமிக்கலான்னா, மந்த்லி 1 கிராம் அப்படின்னு கூட நீங்கள் வாங்கலாம். ஸோ 1 கிராமோட ரேட்டு வந்து இன்றைக்கி வந்து எவ்வளோ இருந்ததுன்னா 5275 ரூபா இருந்தது. ஸோ 1 கிராமோட ரேட்டு அப்படின்னா, காயினுக்கு எப்படி விலை போடுவாங்கன்னா, ஒரு கோல்டு காயினோட ப்ரைஸு இன்றைக்கி என்ன கோல்டு ரேட்டோ அந்த ரேட்டு ப்ளஸ் எம்ஜி மேக்கிங் சார்ஜ் போடுவாங்க, ப்ளஸ் ஜிஎஸ்டி இவ்வளோ தான் போடுவாங்க. போட்டாங்க அப்படின்னா போதும், நீங்கள் ஒரு கோல்டு காயின் வாங்கிடலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு காயின் வாங்கியிருந்தேன். இதில் இருக்கிற காயின் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து தங்கமயில் ஜுவல்லரியில் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. நியூ இயர் அன்னைக்கு வந்து கோல்டு காயின் வாங்கலான்னு சொல்லி நம்ம சேனலில் மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணுறதா வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை போட்டிருந்தேன். அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் நியூ இயருக்கு காசும் சேவ் பண்ணி இந்த கோல்டு காயின் வாங்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம் காயின். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரிங் உடஞ்சிருந்ததுனால அந்த ரிங்கை கொடுத்துட்டு ஒரு புது ரிங் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பழைய நகையை கொடுத்துட்டு புது நகை வாங்கியிருந்தேன். ஸோ அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா காயினாக வாங்கினோம் அப்படின்னா, இது வந்து 1 கிராம் காயின். ஸோ மாதத்துக்கு இந்த மாதிரி 1 கிராமில் வந்து காயின் அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா மாதத்துக்கு 1/2 கிராமில் கூட காயின் வாங்கிக்கலாம். இல்லை உங்களால் ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே தான் சேவ் பண்ண முடியும்னா, உங்களுக்கு வந்து ஒரு 500 மில்லிகிராமில் கூட காயின் இருக்குது, கோல்டு காயின். நீங்கள் அப்படி கூட வாங்கி சேவ் பண்ணலாம். ஸோ தங்கம் வாங்கி சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து ஸ்டார்டிங் வந்து 500 மில்லிகிராமில் இருக்குது, அந்த மாதிரியும் காயின் வாங்கி சேவ் பண்ணலாம். ஸோ குறைவான வருமானம் இருக்கவங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் கோல்டில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காயினுக்கு வந்து ப்ரைஸ் இந்த மாதிரி தான் போடுவாங்க. கோல்டு ரேட்டும் மேக்கிங் சார்ஜும் ஜிஎஸ்டியும் போடுவாங்க. இதே ஜுவல்லரியாக வாங்கினீங்க அப்படின்னா, ஜுவல்லரிக்கு எப்படி போடுவாங்கன்னா, ஒரு நகைக்கு அன்றைக்கி என்ன கோல்டு ரேட்டோ அந்த ரேட்டோட உங்களுக்கு செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாமே போடுவாங்க. அப்படி போடும்போது நீங்கள் காயினாக வாங்கும்போது அதுக்கான ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும், நகையாக வாங்கினீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காயினே, நீங்கள் இந்த 22 கேரட் காயின் வந்து வாங்கினீங்கன்னா 916 காயின். ஸோ 22 கேரட் 916 அதிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி காயினாக வாங்கினீங்கன்னா பேங்க் லோன்லாம் வந்து கிடைக்காது. ஸோ அதில் வந்து அடகு வைக்கிறது, அதுக்கப்புறம் பேங்க் லோன் எதுவுமே அதில் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். 916 அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். டிஎம்ஜே, இது வந்து தங்கமயில் ஜுவல்லரியில் வாங்கியிருந்தேன். ஸோ டிஎம்ஜேன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே 24 கேரட்டில் நீங்கள் கோல்டு காயின் வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து பியூர் கோல்டாக இருக்கும். ஸோ அது வந்து அப்படியே வந்து அதில் உங்களுக்கு பேங்க் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் மோஸ்ட்லி வந்து கோல்டு காயினில் நம்ம வந்து ஒரு அடகு வைக்க முடியுமா இல்லை லோன் எடுக்கிறதுனா கொஞ்சம் ரேர் தான், பட் கிடைக்கும். பட் 24 கேரட்டாக இருந்தால் ஓகே. இதே 22 கேரட்டாக இருந்ததுன்னா எதுவுமே வந்து பண்ண முடியாது. நம்ம வாங்கி காயினாக சேர்த்து வச்சுட்டே வர வேண்டியது தான். நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சியான தேவை இருக்கும்போது அதை அப்படியே அப்போயே சேல்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். சேல்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பெரிய நகையாக எடுத்துக்கலாம். இல்லை நம்ம அதை அப்படியே கொடுத்துட்டு ஒரு பெரிய நகையாக செஞ்சு வாங்கிக்கிறது, இல்லை நம்ம அதை அப்படியே கொடுத்து காசாக வாங்கி நம்ம ஒரு வீடு கட்டவோ இல்லை ஒரு நிலம் வாங்கவோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பெரிய பெரிய தேவைகளுக்கு இது வந்து காயின் வந்து ஒரு சின்ன சின்ன சேமிப்பு தான் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து கோல்டு ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, அதுதான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், 5275 ரூபா. சில்வரோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 74 ரூபா இருந்தது. ஸோ கோல்டு ரேட்டு வந்து ஒவ்வொரு நாளும் கூடிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ கோல்டு வாங்கணும் அப்படின்னா கோல்டு ரேட்டு கூடிகிட்டே இருக்குது, இருந்தாலும் நம்ம கோல்டு வாங்கணுன்னா கோல்டு சிட்டு போட்டு தான் வாங்கணும். ஸோ அதை பற்றி நான் ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன், கோல்டு வந்து ரேட் எவ்வளோ கூடினாலும் நம்ம எப்படி தங்கம் வாங்கலாம்னு. ஸோ அந்த வீடியோவும் ஐகார்டில் கொடுக்குறேன், அதில் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கோல்டு காயின் பற்றி தான். ஸோ கோல்டு காயினில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதை போய் கொடுக்குறோம் இன்றைக்கி வந்து கொடுக்குறோம், கொடுத்துட்டு காசு வாங்கணும் அப்படின்னா கோல்டு காயினுக்கு அன்றைக்கி என்ன ரேட்டோ, கோல்டோட ரேட் அன்றைக்கி எவ்வளோ இருக்குது, இப்போ இன்றைக்கி வந்து 5275 இருக்குல்ல, ஸோ அந்த ரேட்டுக்கே வந்து எடுத்துக்குவாங்க. இதே வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறப்போ அமௌண்ட் வந்து அப்போவே கையில் கொடுத்துருவாங்க, இல்லை அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு அது வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒரு சில ஜுவல்லரி ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்போயே வந்து காயினை சேல்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போவே அமௌண்ட் வந்து கையிலேயே கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் காயினை சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல அமௌண்ட்டு கிடைக்கும், ப்ராஃபிட் இருக்கும். இதே வந்து நகையாக நீங்கள் எடுத்துகிட்டு விற்கிற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் நகை எடுக்காதீங்க. விற்கிற மாதிரி ஐடியா, நான் இதை எடுத்துகிட்டு நான் திரும்ப விற்க தான் போகிறேன், ஒரு காசு தேவைக்காக தான் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் காயினாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் நகையாக எடுத்துகிட்டு விற்காதீங்க, அதில் வந்து பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் எல்லாம் கிடைக்காது.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காயினுக்கு வந்து வேஸ்டேஜ், நான் வாங்கினப்ப தங்கமயில் ஜுவல்லரியில் 3% போட்டாங்க, ஜிஆர்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2% போடுறாங்க. ஸோ இது கூட எனக்கு என் சப்ஸ்கிரைபர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, சாரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வீடியோவில். ஸோ அவங்க சொல்லியிருந்தாங்க நான் வந்து இந்த தங்கமயில் காயின் வாங்கியிருந்தேன் இந்த வீடியோலேயே போட்டிருந்தாங்க. ஸோ ஜிஆர்டிலலாம் வாங்கினீங்கன்னா அங்கே வந்து 2% இருக்குது அப்படின்னு. பட் இருந்தாலும் அங்கே வந்து நம்மளுக்கு ராம்நாடில் ஜிஆர்டி இல்லை, இங்கே தங்கமயில் இருக்குது, அப்புறம் ஜெயா அல்காஸ், லலிதா அந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் நிறைய ஜுவல்லரி ஷாப் இருக்குது, கல்யாண் ஜுவல்லர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. பட்டு ஜிஆர்டி இல்லை இங்கே, கேஆர்டியோ ஏதோ அதான் இருக்குங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காயினாக வாங்கினீங்க அப்படின்னா காயினுக்கு 3%, அது வந்து இங்கே தான் 3%, ஒரு சில கடையில் வந்து பார்த்தீங்கன்னா 2% கிடைக்கலாம். ஸோ ஜிஆர்டியிலலாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து 2% அப்படின்றப்ப அந்த இடத்துல உங்களுக்கு ஜிஆர்டி இருக்குதுன்னா நீங்கள் அங்கே கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஜுவல்லு, நீங்கள் ஜுவல்லாக எடுக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு நீங்கள் ஜுவல்லாக எடுக்கிறீங்க அப்படின்னா கோல்டு ஜுவல்லரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8%லேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஒரு 10%லேருந்து ஒரு 21%, இல்லை ஒரு 22% அந்த மாதிரி கூட வரும், சொல்ல முடியாது. ஸோ ஒரு 8%லேருந்து ஒரு 30% வர கூட வரலாம் வேஸ்டேஜ். அது வந்து நகையோட டிசைன்ஸை பொறுத்து, நிறைய டிசைன்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம், ரொம்ப மைன்யூட்டான டிசைன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் அதிகமாக வரும் நகைக்கு. அதுவே வந்து கொஞ்சம் மிஷின் கட்டு ரொம்ப ஆர்டினரியான டிசைனாக இருக்குது, ஓரளவு நார்மலாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் கம்மியாக வரும். அப்புறம் கேரளா டிசைன்ஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் கொஞ்சம் கம்மியாக வரும். நீங்கள் நகை எடுக்கும்போது நம்ம வந்து டிசைன்ஸ் அதிகமாக பார்க்குறத விட ரொம்ப நாள் வந்து இருக்குமா அப்படின்னு பார்த்துடுங்க, நல்லா உழைக்குமா, நம்மளுக்கு வந்து விட்டுறாது, அப்போ பறந்துடாதா, அந்த மாதிரி பார்த்துடுங்க நகையில். ஏன்னா நகையை ஒரு தடவை எடுத்துகிட்டு அது உடையுது, திரும்ப அதை போய் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு நகை வாங்குகிறோம் அப்படின்றப்ப நிறைய காசு வந்து வேஸ்ட் ஆகுது, அதனால் அதெல்லாம் பார்த்து வாங்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீசேல் வேல்யூ வந்து காயினுக்கு அதிகம், காயினுக்கு வந்து ரீசேல் நீங்கள் எடுத்துட்டீங்க அந்த காயின் அதுக்கப்புறம் சேல் பண்ணுறீங்கன்னா அன்றைக்கி என்ன ரேட்டோ அந்த ரேட்டு கிடைக்கும், அதே நகைக்கு அப்படி கிடையாது, ரீசேல் வேல்யூ வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நகையை புது நகையை கொடுத்துட்டு, சாரி பழைய நகையை கொடுத்துட்டு புது நகை எடுக்கிறோம்னா பழைய நகைக்கு ஸ்டோன் சார்ஜ், அதுக்கப்புறம் வந்து டஸ்ட்டு, அது க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து அதில் லெஸ் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு காசு கொடுப்பாங்க. ஸோ நகைக்கு ரீசேல் வேல்யூ வந்து அவ்வளோக்கெலாம் அதிகமாக கிடைக்காது, காயினுக்குன்னா உங்களுக்கு ரீசேல் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ நகையோட கம்பேர் பண்ணும்போது காயினுக்கு ஓகே. பட் ஒரு சில ஷாப்பில் வந்து அதே அன்றைக்கி என்ன கோல்டு ரேட்டோ அதே ரேட்டுக்கு தந்துடுவாங்க, உங்களுக்கு காசு தந்துடுவாங்க. ஒரு சில கடையில் வந்து ஒரு சம் பர்சன்டேஜ் வேணால் காயினுக்கு குறைப்பாங்க, காசு வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு நம்மளுக்கு காசு தருவாங்க, மிச்ச காசு தருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன வந்து தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. நம்மளுக்கு வந்து நகை தான் சேவ் பண்ணணும், நம்ம வந்து பெண் குழந்தை இருக்காங்க, ஸோ அவங்களோட கல்யாணத்துக்கு நம்ம நகை சேவ் பண்ணுறோம். இப்போ கல்யாணம் வந்து இன்னொரு 2 இயர்ஸில் 5 இயர்ஸில் அந்த மாதிரி ஆக போகுதுன்னா நீங்கள் நகையாக வாங்கி சேவ் பண்ணலாம். இல்லை சின்ன குழந்தையாக இருக்காங்க, நம்ம அந்த அவங்க வயசு கல்யாண வயசு வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம நகை வந்து இது பண்ணிக்கலாம், நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ இருந்தே நகையாக வாங்காமல் நீங்கள் காயினாக வாங்கலாம். அந்த மாதிரி காயினாக வாங்கி சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா அவங்க கல்யாண வயசு வரும்போது நீங்கள் அந்த டைமில் என்ன ட்ரெண்டிங் டிசைன்ஸ் இருக்கோ அதை கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நகையாக எடுத்தீங்கன்னா சேல் பண்ணுற மாதிரி இருந்தால் எடுக்காதீங்க. ஏன்னா நகை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிங் வந்து உடஞ்சிருச்சுன்னு தான் கொடுத்தேன், ஆனால் அந்த ரிங் வந்து லைட்டாக தான் இந்த இடத்துல விட்டுருந்தது, பட் அந்த ஒட்டுறதுக்கே வந்து 1000 ரூபாய்க்கிட்ட ஆகும்னு சொன்னாங்க. நகையில் அதுதான் ஒன்று, நம்ம கொடுத்துட்டோம் ஒரு தடவை உடஞ்சிருச்சு, மறுபடியும் ஒன்று கொடுத்துட்டு எடுக்கிறோன்னா நிறைய லாஸ் தான் ஆகுது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா 2 கிராம் இருக்குது, இது வந்து 2 கிராம் 160 மில்லிகிராம் இருக்குது இந்த ரிங். என்னோடய பழைய ரிங் வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம் 800 மில்லிகிராம் இருந்தது, 2 கிராம் வர்றதுக்கு அதில் வந்து ஒரு 2 இந்த ரிங்குக்கும் அந்த ரிங்குக்கும் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 370 மில்லிகிராம் தான் டிஃப்ரெண்ட்டு. பட் நான் கொடுத்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 4500 ரூபாய்க்கிட்ட கொடுத்துருக்கேன், கொடுத்து தான் இந்த ரிங் எடுத்தேன். பழைய ரிங்கை கொடுத்துட்டு 4500 ரூபாய் கையிலேருந்து காசும் கொடுத்து இந்த ரிங் எடுத்தேன். ஸோ 370 மில்லிகிராம் தான் நம்ம வாங்கியிருக்கோம், ஆனால் நான் கொடுத்த அமௌண்ட் 4500 ரூபா. ஸோ பழைய நகைக்கான காசு அதில் கழிச்சிட்டு நம்மளுக்கு கொஞ்சமான காசு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூட நம்ம புது நகை எடுத்துருக்கோம்ல, ஸோ அதுக்கான கோல்டு ரேட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் நம்மளோடது உடஞ்சி வேற இருந்து தான், ஸோ லைட்டாக விட்டுருச்சு, அதுக்கான காசு வந்து எடுத்துட்டாங்க. அப்படின்றப்ப நம்ம ஒரு பழைய நகையை கொடுத்துட்டு புது நகை எடுக்கிறோன்னா நிறைய காசு வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகும். அதனால் நகையை எடுத்துட்டிங்கன்னா நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி உழைக்கிற மாதிரி பார்த்து எடுங்க. நான் எடுத்த அந்த ரிங் எடுத்தே கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு மேலே போட்டிருந்துருப்பேன். குழந்தை
இறந்த பிறகு தான் நான் போட்டிருந்த அந்த ரிங் வந்து குழந்தைக்காக தான் அந்த ரிங் எடுத்து நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ரிங் ரொம்ப ஸ்டோன் வச்ச ரிங் போட்டிருந்தேன். ஸோ அந்த ரிங் வந்து குழந்தை பிறந்தானே குத்துது கீறிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கொடுத்துட்டு நான் எடுத்த ரிங் தான் அந்த ரிங். அது ஒரு 5 வருஷத்துக்கிட்ட போட்டிருந்தேன், இப்போ தான் வந்து விட்டுருச்சு. அதுவும் இந்த லாஸ்டில் வந்து ரொம்ப மைல்டாக அப்படியே ஒட்டிகிட்டு இருந்திருக்கும் போல் அது விட்டுருச்சு, விரலே கடந்து தேஞ்சி தேஞ்சி விட்டுருச்சு. அது வந்து இப்போ தான் உடஞ்சிருச்சு. அதனால் நகை எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுங்க. உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேஸ்டேஜ் அமௌண்ட்டு கொடுத்து நீங்கள் நகை எடுத்தீங்கனாலும் அது வந்து சீக்கிரமாக உடஞ்சிருச்சு அப்படின்றப்ப நம்மளுக்கு தான் லாஸ், அமௌண்ட் வந்து லாஸ் ஆகுது. அதே மாதிரி ஸ்டோன்ஸ், ரொம்ப ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியும் எடுக்காதீங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸுக்குன்னு நிறைய காசு அதிலே போயிடும். அந்த மாதிரி எடுக்காமல் தங்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துடுங்க. ஸோ எனக்கு வந்து இந்த ஒரு ரிங் மட்டும்தான் இப்போ ஸ்டோன் வச்ச மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப பிடிச்சதுனால இது எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு எப்பயுமே வந்து சின்னதாக இப்போ தான் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா காயினாக வாங்கியே சேவ் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரை வந்து 1 மாதத்துக்கு 1 கிராம் உங்களால் 5000 ரூபாய் சேவ் பண்ண முடியும்னா 1 கிராம் 1 கிராம் அந்த மாதிரி வாங்கி சேவ் பண்ணுங்கள். சின்ன சின்னதாக கோல்டில் ஜுவல்லரியாக வாங்கி சேவ் பண்ணிங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து அந்த வேஸ்டேஜுக்கே நிறைய அமௌண்ட் போய்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி சேவ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.